பள்ளிவாசல் இடத்தில் கடைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். காதில் பூ சுற்றி கொண்டு மனு அளித்த இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர். சூலூர் ஜுன்னசமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு இலவசமாக வழங்கப்பட்ட பள்ளிவாசல் இடத்தில் வணிக நோக்கத்தோடு கடைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், கபரஸ்தானுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வணிக நோக்கத்தோடு கடைகள் வாடகைக்கு விடுவதையும் தடுக்க கோரியும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர் காதில் பூ சுற்றி கொண்டு பூப்பழ தட்டுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதை குறித்து இயக்கத்தின் நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் அளித்துள்ள மனுவில், சூலூர் ஜுன்னசமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டியுட்ட நிலையில் தற்போது அந்த இடத்தில் கடைகள் கட்டி வாடகைக்கு விடுகின்ற பணியை செய்து வருவதாகவும், இது சட்டத்திற்கு புறமான செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள வெங்கட்ராமன் என்பவருக்கு வீடு கட்டுவதற்கு வழங்கப்பட்ட இலவச பட்டா நிலத்தையும் வாங்கி பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் கடைகளை கட்டி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளிவாசல் அருகில் இருக்கின்ற இடம் கருவூல கட்டிடம் கட்டுவதற்கு வழங்கப்பட்டிருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் செல்வாக்கை வைத்து அதனை ரத்து செய்து இருப்பதாகவும், இறந்தவர்களை புதைப்பதற்காக வழங்கப்பட்ட இடத்தில் வணிக நோக்கத்திற்காக கடைகளை வாடகைக்கு விடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இதை குறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கும்படி அவ்வியக்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.